அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு இஷ்ராஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இஷ்ராஸ் கிச்சனில் ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். நிஜமாகவே ரொம்ப ஹெல்த்தியான சூப் ரெசிபி இது. ஆட்டுக்கால் சூப், அதாவது கோட் லெக் சூப் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து அடுப்பில் குக்கர் வச்சுட்டேன். குக்கரில் செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே நம்ம வந்து ஆட்டுக்கால் அப்புறம் வந்து மட்டன் ரெசிபீஸ்லாம் செய்யும் போது கொஞ்சம் வந்து ஆயில் வந்து கம்மியாக வச்சுக்குவோம். ஏன்னா வந்து ஆட்டுக்கால் மட்டன் ரெசிபீஸில் எண்ணெய் விடும், அதனால் கம்மியாக வச்சுப்போம். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி சூப்புக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே சூப் ரெசிபீஸ்க்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை ரொம்ப நைஸாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் வந்து காரத்துக்காக நம்ம வந்து ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது சூப்னால ரொம்ப காரமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ வந்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சூப்புக்கு வந்து நல்ல மணம் கொடுக்குறதே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான். ஸோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட வெங்காயம், பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கிட்டுருக்கு. அதோட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்குவோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் வந்து நிறைய குழந்தைங்க இருக்காங்க, ஸோ வந்து அவங்களுக்குலாம் காரமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணேன். ஜீரகத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஜீரகத்தூள் வந்து நல்ல செரிமான சக்தி கொடுக்கும், குழந்தைங்களுக்கும் காரமும் இருக்காது, ரொம்ப நல்லா மணமாகவும் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் கொடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் கொடுத்துக்கோங்க. பெரியவங்க மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து 1/2 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா மசியணும், அப்போ தான் சூப் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா மசைஞ்சால் சூப்பில் வந்து ஒரு மாதிரி ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ வந்து நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்குவோம், உப்பு போட்டுக்கிட்டோம். உப்பு வந்து நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்க வேண்டியதான். நம்ம பத்தலைனா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து நல்ல பெரிய தக்காளியாக நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் வந்து பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போட்டால் போதும், சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து தக்காளி வந்து ரொம்ப சேர்த்தாலும் வந்து சூப் வந்து நல்லா இருக்காது. வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறைய போட்டாலே சூப்போட டேஸ்ட்டு செம்ம லெவலில் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து 1 தக்காளி ஆட் பண்ணாலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 1 தக்காளியை போட்டு அந்த தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும். ஏன்னா தக்காளி மசிஞ்சால் தான் சூப்பில் கிடக்கிறது தெரியாது, நல்லாவும் இருக்கும். இப்போ மசிஞ்சிட்ருக்கு. இப்போ மசிஞ்சிட்ருக்கையில் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மசாலாவோட கொத்தமல்லி ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப மணமாக இருக்கும் சூப்பு. ஆக்சுவலி இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கையில் குழந்தைங்கள்லாம் வந்து நான்வெஜ் ரெசிபின்னு சொன்னோடனே வந்து எல்லாருமே வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்குது, பசிக்குதுன்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு அந்த மசாலாவே வந்து நல்ல மணமாக இருந்தது. அப்போ சூப்பு ரொம்ப டேஸ்டியாக தான் இருந்திருக்கும்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 1 ஆட்டுக்கால். இதெல்லாமே நான் சொன்ன ரெசிபிஸ் அளவு எல்லாமே 1 ஆட்டுக்காலோட ரெசிபிஸ் தான். 1 ஆட்டுக்கால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே அந்த மசாலாவோடு ஆட் பண்ணிக்குவோம். ஆட்டுக்கால் வந்து உங்களுக்கு வந்து கடையிலே வந்து க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துடலாம். வீட்டுக்கு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும், அதில் வந்து முடியெல்லாம் இருக்கும். ஸோ வந்து அது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துடணும். அவ்வளோதான் உங்களுக்கு ஆட்டுக்காலோட வேலை. அங்கேயே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும்.
வீட்டுக்கு வந்து நம்ம வந்து பெரிய கத்தி வச்சு தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அங்கேயே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து இந்த ஆட்டுக்காலை வந்து இந்த மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுருவோம். ரொம்ப அப்படி பரட்டக்குள்ளேயே நல்ல ஸ்மெல் இருந்துச்சு. நிஜமாகவே ஆட்டுக்கால் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நம்மளோட முட்டி வந்து சீக்கிரத்தில் நம்ம முட்டி வந்து பலகீனமாக ஆயிரும், நம்மளோட கால் வந்து ரொம்ப பலகீனமாக ஆயிரும். வயசாக ஆக ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து எண்ணெய் சக்தி ரொம்ப உடம்புல கம்மியாயிரும். ஸோ வந்து நம்மளோட ஜவ்வெல்லாம் ரொம்ப லூஸ் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம ஆட்டுக்கால் வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்மளோட ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெய் சக்தி அதிகமாக இருக்கும். கொலஸ்ட்ரால் உள்ளவங்க ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டாலே போதும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து மட்டன் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ வந்து ஆட்டுக்கால் வந்து சாப்பிட்டக்குள்ள கொலஸ்ட்ரால் உள்ளவங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மழை நேரத்தில் ரொம்ப ரொம்ப சூப் வச்சு கொடுக்குறது அவ்வளோ நல்லது. இப்போ வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஒரு 10 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சில கால் வந்து சீக்கிரம் கூட வெந்துடும், சில கால் லேட்டாக தான் வேணும். 5-10 விசில் தேவைப்படும். இப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் மூண்டு கொத்தமல்லி இலை போட்டேன். நாங்கள் வந்து தோசை சுட்டோம், தோசைக்கு வந்து சூப் வச்சோம். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து தோசைனா ரொம்ப பிடிக்கும். தோசை வந்து கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கணும், அப்போ தான் சூப் நல்லாயிருக்கும். இடியாப்பம், இட்லி, அப்புறம் வந்து பூரி, இதுக்கு எல்லாத்துக்குமே ஆட்டுக்கால் சூப் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணாமல் செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப சத்து. நம்மளோட ஆட்டுக்கால் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.